திரு ஜெபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐந்தாவது, காணாமற் போன இயேசுவை கோயிலில் கண்டடைந்ததை தியானித்து கீழ்ப்படிதல் என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலே நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையிலே நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். திரு ஜெபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிதரான புனித மிக்கேலே, இறை தூதர்களான கப்ரியலே ரபேலே, திரு தூதர்களான பேதுருவே பவுலே யோவானே, பாதுகாவலியாய் இருக்கிற குழந்தை இயேசுவின் தெரசாவே,
எல்லா புனிதர்களே நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட அந்த 53 படி ஜெபத்தையும் உங்கள் வேண்டுதலோடு சேர்த்து புனித இறை என்னை திருப்பாதத்திலே பாதகாணிக்க வைக்க உங்களிடம் வேண்டிக்கொள்கிறோம் ஆமென் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குள்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் இரக்கத்தின் அன்னையாகிய எங்கள் அரசியே வாழ்க எங்கள் வாழ்வே தஞ்சமே இனிமையே வாழ்க வழி பயணிகளும் ஏவாளின் மக்களுமாகிய நாங்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கிலே நின்று மனநொந்து அழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய இரக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும் மேலும் நாங்கள் இந்த வேற்றிடம் கடந்த பிறகு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்தநாதருடைய முழுமையான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் இரக்கமும் கனிவும் இனிமையும் உள்ள கன்னிமரியாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் ஆகும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக மன்றாடுவோமாக எல்லாம் வல்லவரும் நிலையானவருமான இறைவா தூய கன்னிமரியாவின் ஆன்மாவும் உடலும் தூய ஆவியானவரின் அருளினால் இறைவனின் திருமகனுக்கு ஏற்ற இல்லமாயிருக்க முன்னரே தீர்மானித்தீரே அந்த திருத்தாயை நினைத்து மகிழும் நாங்கள் அவருடைய மன்றாட்டால் இம்மையில் எல்லா ஆபத்துகளிலும் நித்திய இறப்பிலும் இருந்து மீட்கப்படுமாறு அருள் புரிந்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமே புனித குழந்தை இயேசுவின் தெரசாவே சிறிய சோந்த புஷ்பமே தெய்வ சிநேகத்தினால் பற்றியறிந்த கன்னிகா ரத்தினமே துன்பப்படுவர்களுக்கு ஆறுதலே அண்டி வந்தவர்களை கைவிடாத பேருபகாரியே அம்மா பாவியாகிய நாங்களுமே நம்பி வந்துள்ளோம் நாங்கள் கேட்கும் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவுடன் இயேசுவின் திருஹிருதயத்தில் நின்று பெற்று தந்தருள்வீராக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருளறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மாயிரும்
சிரசாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
திருந்தி
இந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார் திருப்பலி பீடத்தில் தேவர் தருகிறார் இந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார் ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விருந்து வாருங்கள் வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம் பெருமையாவும் நிலைக்க அவரி சங்கமாகுவோம் வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம் பெருமையாவும் நிலைக்க அவரி சங்கமாகுவோம் அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம் அவரில் வாழ்ந்து காட்டுவோம் இந்நாளுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் வளர உண்மை வழி வாழ்ந்து காட்டுவோம் பகிர்வில் உயர அன்பில் மலர்ந்து பணிகளாற்றுவோம் உறவில் வளர உண்மை வழியில் வாழ்ந்து காட்டுவோம் பகிர்வில் உயர அன்பில் மலர்ந்து பணிகளாற்றுவோம் உன் பணி தொடர்வதா சாட்சியாய் மாறுவோம் வாழ்ந்து காட்டுவோ இந்நாளுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார் திருந்திய உள்ளங்களில் அமைதி மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருக வந்தழைத்தோ குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருக வந்தழைத்தோ குருகுலமே வருக குருகுலமே
தருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. திருப்பலி பொருளாய் மாறிட அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி பொருளாய் மாறிட அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். உலகிற்கு ஒளி நீங்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்றார் இயேசு. இயேசுவின் சீடர்களாய் நாம் அனைவரும் எப்பொழுதும் எல்லார் முன்னிலையிலும் ஒளி வீசுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதையே இயேசு விரும்புகின்றார். நம்மை பற்றி நாம் நன்கு அறிய வேண்டும். நம்மிடம் உள்ள நல்ல பண்புகளையும் தீய பண்புகளையும் அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நம்மோடு நமக்குள்ள உறவு வளமடைகிறது. நற்கனி கொடுக்கும் மக்களாக வாழ தன்னோடு உறவு என்னும் முதல் திரியை ஏற்ற திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் வேங்கோடு வட்டார முதல்வர் அருட்பணி பெஞ்சமின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிறரோடு நல்லுறவு கொண்டு வாழ பிறரை நன்கு அறிந்து அவர்களோடு நல்லுறவில் வாழ வேண்டும். பிறருடைய நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இறைவழி வாழும் மக்களாக வாழ பிறரோடு உறவு என்னும் இரண்டாம் திரியை ஏற்ற திருப்பலியில் அருளுரை வழங்க வந்திருக்கும் அருள்பணி அலோசியஸ் அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றேன். இயற்கையோடு உறவு. இறைவன் நமக்கு இயற்கையை ஒரு மாபெரும் குடையாக கொடுத்துள்ளார். அதை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பையும் நம்மிடம் ஒப்படைத்துள்ளார். எனவே நாம் இயற்கையை மதித்து பாதுகாக்க வேண்டும். நற்கனி கொடுக்கும் நன் மக்களாக வாழ வரம் வேண்டி
இயற்கையோடு உறவு என்னும் மூன்றாம் திரியை ஏற்ற இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம் மற்றும் மறைமாவட்ட இளையோர் இயக்கம் பிரதிநிதிகளை இன்முகத்துடன் அழைக்கின்றேன். உலகத்தோடு உறவு. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் என் சகோதர சகோதரிகள். அவர்களை அன்பு செய்வது என் கடமை. அவர்களது துன்ப துயர நிகழ்வுகளில் என் கண்களில் கண்ணீர் வர நெஞ்சில் ஈரம் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவும் நல் மனம் படைத்தவர்களாக வாழ வரம் வேண்டி உலகத்தோடு உறவு என்னும் நான்காம் திரியை ஏற்ற இளம் கிறிஸ்தவ மாணவிகள் இயக்க உறுப்பினர்களை பாசத்துடன் அழைக்கிறேன். ஜபம் இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்ற பொற்சங்கிலி ஜபம் என்கிறார் பொன்வாய் அருளப்பர். நாம் ஜபிக்கும் போது இறைவன் நம் அருகில் இருப்பதை உணர்கிறோம், அவரோடு பேசுகிறோம். எனவே எப்பொழுதும் ஜபத்தில் இணைந்து இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி ஜபம் என்னும் ஐந்தாம் திரியை ஏற்ற இளம் பெண்கள் இயக்க உறுப்பினர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்திய இளைஞர்களிடம் தியாகத்தையும் சேவை மனப்பான்மையையும் வளரச் செய்வது சிறுமலரின் சிறுவழி. அவரது வாழ்க்கை முறையும் எளிய செயல்களும் அனைவராலும் வாழ்வாக்கக்கூடியவை எனும் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களின் கூற்றுக்கேற்ப நம் புனிதையின் எட்டாம் நாள் திருவிழா திருப்பலிக்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கும் அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களையும் அருளுரை வழங்க வந்திருக்கும் அருட்தந்தை அலோசியஸ் அவர்களையும் இணைந்து ஜபிக்க வந்திருக்கும் ஏனைய அருட்தந்தையர்களையும் வருகை பவனி காணிக்கை பவனியில் கலந்து கொள்ளும் 16 மற்றும் 17 மன்பிய இறைமக்களையும் திருப்பலியில் இணைந்து ஜபித்து இறையாசியை பெற்று செல்ல வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் மறைமாவட்ட இளையோர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். இன்று நமது சிந்தனைக்கு விருந்தாக அமைவது உண்மையான திராட்சை செடி நானே என்பதாகும். இன்றைய நற்செய்தியில் இயேசு திராட்சை செடி உவமை வழியாக ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என கூறுகிறார் புனித பவுல். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று கூறுவார். வேத சாட்சிகள் இயேசுவோடு இணைந்து இருந்ததால்தான் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாகி தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் துச்சமென இழந்தார்கள். நம் பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரசா நான் இறைவனின் கரங்களில் ஒரு பந்தாக உள்ளேன் என்று கூறி இறைவனின் உடனிருப்பை அனுபவித்து வாழ்ந்தார்கள். நாம் இறைவனோடு இணைந்திருக்க ஜெபம் மிக முக்கியமானதாகும். ஜெப வாழ்வின் மூலம் இறை அன்பு பிறர் அன்பு செயல்களில் ஈடுபட்டு இயேசுவின் உண்மை சீடராகுவோம். நாம் இயேசுவின் உண்மை சீடராக வாழ தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இனிவரும் நாட்களில் இயேசுவோடு இணைந்து வாழும் நல்வரம் வேண்டி இத்திருவிழா திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது ஜோஸ் பேட்ரிஸ் அவர்களது குடும்ப நலன் நன்றி பலியாகவும் அவர்களுடைய மகன் நியூமென் ஜிசியின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோணிமுத்து சொர்ண காந்திமதி இவர்களுடைய குடும்ப நலன் நன்றி பலியாகவும் அனிஷா கார்சியா ரயன் ஆண்டனி இவர்களுடைய குடும்ப நலன் நன்றி பலியாகவும் அலெக்சாண்டர் ஜெலாஸ்டின் ஆலஸ் ஜோஸ் அமுதா ஆஸ்டின் ராஜ் ஆட்வின் ரெஜின் இவர்களுடைய குடும்ப நலன் நன்றி பலியாகவும் ஜெயசேகர் ஆன்லெட் சோஃபியா இவர்களுடைய குடும்ப நலன் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று இன்றைய விழாவினை சிறப்பிக்கின்ற இளையோர் இயக்கத்தினர் ஆண்கள் குழுவினர் பெண்கள் குழுவினர் இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கத்தினர் ஆண்கள் பெண்கள் இந்த குழுவை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த குடும்பத்தினரையும் இந்த இயக்கத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்ற வேண்டுமென்று இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது ராயப்பன் நாடார் ரெஜினம்மாள் மேரி கிறிஸ்டின் அம்மாள் தங்கராஜ் செல்வராஜ் மிக்கேல் அந்தோணி சபரியாயி சக்கரியாஸ் ஞானப்பிரகாசி ஜான் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்களுக்கு நித்திய பேரின்பத்தை வழங்க வேண்டுமென்று இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவரிடம் மன்னிப்பை வேண்டும். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமே உருவான இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இறக்கையின் கீழ் அடைக்கலம் தந்து காத்து வருகின்றீர். எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து பாதுகாத்து வருவதை நினைத்து நன்றி கூற மறந்து வாழ்ந்து வருகின்றோம். எங்களை மன்னித்து உமது அன்பு பிள்ளையாக ஏற்பீர் மாபரனே. ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் 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 அருள்வரங்களின் ஊற்றே இறைவா, திருவருட்சாதங்களின் வழியாக இறைவனின் அருள்வரங்களை அருள்மலையாக பொழிபடுகின்றன. இளைஞர்களாகிய நாங்கள் திருவருட்சாதன கொண்டாட்டங்கள் தகுந்த தயாரிப்புடன் பங்கேற்க தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். தயவுடன் மன்னிப்பு தயாபரனே. கிறிஸ்துவே இறை மகனே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறை மகனே இரக்கமாயிரும் 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 இல்லாய் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பித்ததை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இளைஞர்களாகிய நாங்கள்
பாதி தவறி எங்கள் நேரத்தை அலைபேசி தொலைக்காட்சி முதலிய ஊடகங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னித்து உமது தூய ஆவியின் குடைகளை எம்மீது பொழிவீர் மாபரனே. தீவரி இரக்கமாயிரும் ஆண்டவரி தீவரி இரக்கமாயிரும் 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 இல்லாமல்லை இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு உலகினிலே நன் மனதொருக்கு அமைதிக உம்மை புகழிந்தோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவரே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் உதித்த இறைவன் திருமகனே உதித்த இறைவன் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டையே பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேலிறக்க மாயிரும் ஏனனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரி தூயவர் நீர் ஒருவரி ஆண்டவர் நீர் ஒருவரி உன்னத ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சி இருப்பவ நீரே மன்றாடுவோமாக. உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தருளி நீரே. தூய தெரசாவின் சிறிய வழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் மது நிலையான ஆட்சி எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் ரெண்டு குறிப்பேடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எருசலேமில் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழா கொண்டாட அழைப்பு விடுக்கும் போது ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். நீங்கள் அவர்பால் திரும்பினால் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்று கூறப்படுகிறது. நாமும் கடவுளின் திட்டத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழ வரம் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் நூற்பிரிவு 30 7 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக தீமையானதையே செய்த உங்கள் தந்தையர் சகோதரர்கள் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்களே காண்பது போல் அவர் அவர்களை கடுமையாக தண்டித்தார். உங்கள் மூதாதையரை போல் நீங்களும் முரட்டு பிடிவாதம் கொண்டவராயிருக்க வேண்டாம். மாறாக ஆண்டவருக்கு பணியுங்கள். அவர் என்றென்றும் புனிதமாக்கியுள்ள திருத்தலத்திற்கு வந்து உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தியோரிடமிருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர். ஏனெனில் உங்கள் கடவுளாம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். நீங்கள் அவர்பால் திரும்பினால் அவர்தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்றனர். அஞ்சலர் எப்ராயிம் மனாசே நாடுகளிலும் செபுலோனிலும் கூட நகர் நகராக சென்றனர். ஆனால் அவற்றின் மக்கள் இவர்களை எள்ளி நகையாடினர். ஆயினும் ஆசேர் மனாசே செபுலோன் ஆகியவற்றிலிருந்து சிலர் தம்மையே தாழ்த்தி கொண்டு எருசலேமிற்கு வந்தனர். ஆண்டவரின் வாக்கிற்கு ஏற்பவும் அரசர் தலைவர்களின் கட்டளைப்படியும் யூதாவினர் நடப்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் அவர்களை ஒருமனப்படுத்தியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்களது பதில்: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். வழங்கும் மாற்றலை அளித்தருளும் அரை
எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பனவற்றை இப்பகுதி எடுத்துரைக்கிறது. நமது சொல்லாலும் செயலாலும் தந்தையாம் கடவுளிடம் இணைந்து பணியாற்ற வரம் வேண்டி இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 100:4-3-7 உள்ள இறை வார்த்தைகள். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, Hallelujah, Hallelujah. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள்.
ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகூடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தழைத்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் இணைந்திருக்கிறோம், அதனால்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு குழந்தைகளே, இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே சமூக உயிரினங்கள்தான். இதை தத்துவியலாளர் அரிஸ்டாட்டில் அழகாக சொல்லுவார். இந்த உலகில் மனிதன் பிறந்த அன்றிலிருந்தே அவன் தனக்கு சொந்தமானவன் அல்ல. அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு சொந்தமானவனாகி விடுகின்றான். அவன் தான் பிறந்து வளரக்கூடிய சமூகத்திற்கு சொந்தமாகி விடுகின்றான். அவன் சார்ந்து வாழக்கூடிய அந்த அரசுக்கு சொந்தமாகி விடுகின்றான். மனிதன் எப்பொழுதும் தனக்குத்தானே சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியாது. காரணம், மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று சொல்வார். எனவேதான்
மனிதர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் வாழுகின்ற பொழுது தங்களுடைய குடும்பத்தோடு தங்களுடைய மற்ற சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். அவர்கள் மற்ற உயிரினங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து வாழ வேண்டும் என்று அவர் மனிதர்களுக்கு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஒரு கூட்டு தத்துவத்தை எடுத்து வைத்தார். இந்த அரிஸ்டாட்டில் எப்பொழுது இந்த தத்துவத்தை நம் அனைவருக்குமே தருகின்றார்? கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அப்பொழுது மக்கள் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் மட்டுமே அது ஒரு சமூகமாக முடியும் என்பது பரவலான ஒரு தத்துவமாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து காலங்கள் கழிகின்றன, வருடங்கள் கழிகின்றன, மனிதன் தன்னுடைய நாகரிகத்திலே வளருகின்றான், அவன் விஞ்ஞானத்தை புதிதாக கண்டுகொள்கின்றான், பல புதிய கண்டுபிடிப்புகளை பெற்றுக்கொள்கின்றான், அவனுடைய அறிவும் ஆற்றலும் வளர்கின்றது, அதோடு சேர்ந்து அவனிடம் சுயநலமும் பெருகுகின்றது. அவன், நான் எதற்கு சேர்ந்து வாழ வேண்டும், நான் தனித்து வாழ்ந்தால் போதாதா என்று ஒரு சுயநலத்தை உருவாக்கிக் கொள்கின்றான், பேராசையை வளர்த்துக் கொள்கின்றான். என்னுடைய சமூகத்தோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, நான் தனித்து வாழ்ந்தலே போதுமானது என்று நினைக்கின்றான். அதனால்தான் சமூகத்திலே சுயநலம் பெருகுகின்றது, வன்முறை அதிகரிக்கின்றது, போர்கள் சூழுகின்றன. பல நூற்றாண்டுகள் கழிகின்ற பொழுது அணு ஆயுதங்களும் வந்துவிடுகின்றன. முதல் உலக போர் ஏராளமான மக்களை அழிக்கின்றது, தொடர்ந்து இரண்டாவது உலக போர் இன்னும் கோடிக்கணக்கான மக்களை அழிக்கின்றது. அணு ஆயுதங்கள் களம் இறக்கப்படுகின்றன. இணைந்து வாழ்வது சாத்தியம் அல்ல என்கின்ற ஒரு தத்துவம் உருப்பெடுக்கின்றது. இந்த வேளையில்தான் ஜீன் பால் சார்த் என்கின்ற ஒரு தத்துவியலாளர் இந்த சமூகத்திற்கான தத்துவத்தை வரையறுக்கின்றார். அவர், இந்த உலகிலே வாழுகின்ற பொழுது எனக்கு அடுத்திருக்கக்கூடிய மனிதன் என்னுடைய நரகமாக இருக்கின்றான், The other is hell for me என்று அவர் ஒரு புதிய தத்துவத்தை எடுத்து வைக்கின்றார். எனக்கு அடுத்து வாழக்கூடிய மனிதன் என்னுடைய நரகமாக இருக்கின்றான், எனக்கு அடுத்து வாழக்கூடிய மனிதன் எனக்கு எதிரியாக இருக்கின்றான், இந்த சமூகம் என்பது ஒரு பொய்யாக இருக்கின்றது, இந்த சமூகத்தினுடைய கோட்பாடுகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது, அது நிலையானது அல்ல, எனவே நான் மற்றவர்களோடு இணைந்து வாழ்வது என்பது சாத்தியம் இல்லாதது. எனக்கு அடுத்திருக்கக்கூடிய மனிதன் என்னுடைய எதிரியாகவும் எனக்கு நரகமாகவும் இருக்கின்ற பொழுது எனக்கு இந்த சமூகத்திலே ஒரு பாதுகாப்பற்ற நிலை வந்து விடுகின்றது, நான் ஒவ்வொரு நொடியையும் பயத்துடனே கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது, நான் மற்றவர்களோடு இணைந்து வாழ முடியாது, எனக்கு தனி மனித சுதந்திரம் தேவைப்படுகின்றது, நான் தனியாக வாழ்வதே எனக்கு பாதுகாப்பானது என்று அவர் சொல்கின்றார். இன்னும் அதனுடைய நீட்சியாக, நான் ஒரு பூங்காவிலே இருக்கின்றேன், தனியாக இருக்கின்றேன், என்னுடைய மனம் அமைதியாக இருக்கின்றது, ஆனால் திடீரென்று அந்த பூங்காவிற்குள் இன்னும் ஒரு மனிதன் வந்து விடுகின்றான், அப்பொழுது என்னுடைய மனம் பதவி பதைக்கின்றது, இவன் யாரோ, எதற்காக இங்கு வந்திருக்கின்றானோ என்று என்னுடைய மனம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது, அமைதியை நான் இழந்து விடுகின்றேன். அவன் தூரத்திலிருந்து என்னை பார்த்து சிரிக்கின்றான், இந்த சிரிப்பு என்னை சிறுமைப்படுத்துகின்றது, அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், எனக்கு பயமாக இருக்கின்றது, அவன் என்ன செய்ய போகின்றானோ என்று எனக்குள் ஒரு பாதுகாப்பற்ற நிலை வந்து விடுகின்றது. மெதுவாக அவன் எனது அருகிலே வருகின்றான், எனக்கு வியர்த்து கொட்டுகின்றது, எனது அருகில் வந்து அமர்ந்து விடுகின்றான், அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த சமூகத்திலே இப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலையோடு இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார். இன்னும் அதிகமாக ஒரு உருவகத்தை தருகின்றார். மனிதனுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திலே ஒரு எலியை போன்றது. அந்த எலியானது ஒரு உணவு தேடி வெளியே வருகின்றது தன்னுடைய வலையை விட்டு. அவ்வாறு வெளியே வருகின்றது, ஒரு புறம் பாம்பு வந்து இதனை உணவாக்க பார்க்கின்றது, பயத்துடன் ஓடுகின்றது, இன்னொரு புறம் பூனை வந்து அதை கொலை செய்யலாம் என்று நினைக்கின்றது. எனக்கு சுற்றிலும் எதிரிகளாக இருக்கின்றார்களே, நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று அது தனக்கு ஒரு வலையை தோண்டி அந்த வலைக்குள் சென்று பாதுகாப்பாக அமர்ந்து விடுகின்றது.
அங்கும் அதற்கு பயம் ஏற்படுகின்றது. அந்த பாம்பு வலையினுடைய ஒரு பகுதியில் வந்து காத்திருக்கின்றது. அது எந்நேரம் வேண்டுமானாலும் அந்த வலைக்குள் நுழைந்து விடலாம், இந்த எலியை கொன்று விடலாம். எனவே இந்த எலி நினைக்கின்றது, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே நான் இன்னும் ஒரு துளையை எடுத்துக் கொள்கின்றேன் என்று வலைக்கு மறுபுறம் இன்னும் ஒரு துளையை ஏற்படுத்திக் கொள்கின்றது. இந்த பாம்பு ஒருபுறம் வந்தால் நான் மறுபுறமாக ஓடிவிடலாம் என்று அது நினைக்கின்றது. ஆனால் அந்த எலிக்கு இப்பொழுது பயம் இன்னும் அதிகமாகின்றது. இப்பொழுது எனக்கு அச்சுறுத்தல் இரண்டு துளை வழியாகவும் வரலாம். எந்த துளை வழியாக பாம்பானது அல்லது என்னுடைய எதிரியானது என்னை தாக்குவான் என்று தெரியாது. நான் எப்பொழுதும் ஒரு பயத்துடனே வாழ்கின்றேன். இதே போன்றுதான் இந்த சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையும் என்று அந்த மனிதர் தத்துவியலாளர் ஜீன் பால் சார்த் நமக்கு ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கின்றார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவருடைய தத்துவம் 19வது நூற்றாண்டில் தோன்றியது. நாம் 20வது நூற்றாண்டை கடந்து 21வது நூற்றாண்டுக்குள் வந்துவிட்டோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, நம்முடைய மனம் எப்படி இருக்கின்றது? நாமும் மற்றவர்களோடு இணைந்து வாழ ஆசைப்படுகின்றோமா? நிச்சயமாக இல்லை. நமக்குள் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்துவிட்டது. எனக்கு அடுத்து வாழக்கூடியவன் என்னை எப்படி சதிக்க போகின்றானோ, நான் எனக்கு அடுத்து வாழக்கூடிய மனிதர்களோடு பாதுகாப்போடு இருக்க முடியுமோ என்கின்ற ஒரு உத்தரவாதம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனோடு நான் இணைந்திருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள் வந்துவிட்டது. தனிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவருமே உள்ளுக்குள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டுகளாக நம்முடைய கூட்டு குடும்பங்களை சொல்லலாம். கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக மாறிவிட்டன. தனித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம். இன்னும் கணவன் மனைவியாக வாழ்கின்ற பொழுது கூட தந்தை தாயை சேர்ந்து வாழ முடியவில்லை, மாமனார் மாமியாரோடு வாழ முடியவில்லை. தனித்து வாழ வேண்டும், தனி குடித்தனம் வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம். இன்னும் திருமணத்தில் கூட நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது. இன்னும் உலக புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் இளைஞர்களில் 33% மேல் தனிமை உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்துவிட்டார்கள், மனநோயாளிகளாக மாறிவிட்டார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றது. ஏன், நாம் ஒரு கூட்டத்தில் இருக்கின்றோம், ஆலயத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கலாம், ஆனாலும் நாம் தனிமையாக இருப்பது போன்று ஒரு உணர்வுக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் தனிமையாக வாழ்வதே சுகம் என்று நினைத்து கொண்டு விட்டோம். நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி மாறிவிட்டது, தத்துவங்கள் மாறிவிட்டன. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிறுமலர் திரேசாவினுடைய விழாவின் 8வது நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட சிந்தனையை நாம் வாழ்வாக்குவது? அருமையான ஒரு மைய சிந்தனையை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையான திராட்சை செடி நானே. இந்த மைய சிந்தனை நமக்கு கற்றுத்தருவது என்ன? இந்த மைய சிந்தனை நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம், இணைந்திருப்பதால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை எடுத்து வைக்கின்றது. அருமையான மைய சிந்தனை எடுத்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே என்னுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் இன்றைய மைய சிந்தனை உண்மையான திராட்சை கொடி நானே என்கின்ற மைய சிந்தனையை எடுத்து பார்த்தால் மூன்று கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த மைய சிந்தனையை நம்முடைய வாழ்வோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுதும் நாம் அந்த மூன்று கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் தேட வேண்டும் என்பது அவசியமாகின்றது. இன்று இந்த விழாவிலே இந்த மூன்று கேள்விகளுக்கும் நாம் பதில் தேடி கொண்டோமே என்றால் நிச்சயமாக நாம் அனைவருமே இணைந்திருப்போம், இணைந்து நல்ல கிறிஸ்தவர்களாக இயங்கிக் கொண்டிருப்போம் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? முதல் கேள்வி. நாம் எப்படி இணைந்திருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி. நாம் எதற்காக இணைந்திருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி. நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும், நாம் எப்படி இணைந்திருக்க வேண்டும், நாம் எதற்காக இணைந்திருக்க வேண்டும்? இந்த மூன்று கேள்விகளையும் இன்றைய மைய சிந்தனையோடு, இன்றைய வாசகங்களோடு, நம்முடைய வாழ்வோடு பொருத்தி பார்த்து விடை தேடிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக, ஒரு உயிர்த்தன்மை உள்ள இயக்கமான வாழ்வாக இருக்கும். முதல் கேள்வியிலே நாம் நுழைவோம். நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது வசனம், இன்றைய நற்செய்தியில் ஒரு பகுதி.
இறை மகன் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்கின்றார், நீங்கள் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அழகாக அவர் கற்றுத் தருகின்றார். யோவான் செய்தி 15:4 நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று அந்த இயேசு சீடர்களிடம் சொல்கின்றார், இன்று நம்மிடமும் சொல்கின்றார். இயேசு எவ்வாறு நம்மோடு இணைந்திருக்கின்றார்? பிலிப்பியர் புத்தகம் 2:6-7 நாம் வாசித்து பார்த்தால் அழகாக தெரியும் அந்த இயேசு எவ்வாறு உலக மக்களோடு இணைந்திருக்கிறார் என்று. பிலிப்பியர் புத்தகம் 2:6-7 வாசித்து பார்ப்போம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர், கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று நம்மோடு மனிதனாக இணைந்திருக்கின்றார். இயேசு சாதாரண மனிதர் அல்ல, கடவுள் வடிவில் இருக்க வேண்டிய ஒரு மனிதர். அந்த கடவுள் வடிவில் இருக்க வேண்டிய அந்த இறை மனிதர், நான் கடவுள்தான் என்று அந்த நிலையை இறுக பற்றி கொள்ளாமல் அந்த நிலையிலிருந்து தன்னையே வெறுமையாக்கிக் கொள்கின்றார், தன்னுடைய இயல்பை களைந்து விடுகின்றார். இறைவன் இறைமகன் என்கின்ற ஒரு நிலையை இயல்பை களைந்து விட்டு புதியதொரு இயல்பை எடுத்துக் கொள்கின்றார். அந்த இயல்பு அடிமையின் இயல்பு, அந்த இயல்பு மனித இயல்பு. நம்மை போன்று ஒரு மனிதராக மாறுகின்றார், மனிதராக மாறி நம்மோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே அவர் சொல்வதன் வழியாக, இறை மக்களே, இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நான் எவ்வாறு என்னுடைய இறை இயல்பிலிருந்து விலகி உங்களோடு மனித இயல்பில் இருக்கின்றேனோ அதே போன்று உங்களுடைய விலங்கு என்கின்ற ஒரு இயல்பிலிருந்து, மிருகத்தன்மை என்கின்ற ஒரு இயல்பிலிருந்து நீங்கள் மாறி அந்த இயல்பை மறந்துவிட்டு விடுத்துவிட்டு மனித தன்மை என்கின்ற ஒரு இயல்போடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். உங்களுடைய சுயநலம் என்கின்ற இயல்பை களைந்துவிட்டு நீங்கள் பொதுநலம் என்கின்ற ஒரு இயல்போடு இணைந்திருங்கள், அப்பொழுது என்னோடு இணைந்திருப்பீர்கள். உங்களுடைய பேராசை என்கின்ற இயல்பை களைந்துவிட்டு நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். உங்களுடைய எல்லா விதமான அகங்கார குணங்களிலிருந்து விடுபட்டு என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் செல்வத்தை தேடி அலைய வேண்டும் என்கின்ற ஒரு சுயநல எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு இணைந்திருங்கள், கிறிஸ்துவாக மாறுங்கள் என்று இந்த வசனம் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்றார். நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? இயேசுவோடு, இயேசுவின் இயல்பாக இணைந்திருக்க வேண்டும். முதல் கேள்விக்கு பதில். இரண்டாவது, நாம் எப்படி இணைந்திருக்க வேண்டும்? இயேசுவோடு நாம் எப்படி இணைந்திருக்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 15:1 அவர் ஒரு உருவகத்தை தருகின்றார். கிளைகள் திராட்சை செடியோடு இணைந்து இருப்பது போன்று, கிளைகள் திராட்சை செடியோடு இணைந்து இருப்பது போன்று நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, எந்த ஒரு மரத்தையும் எடுத்து பாருங்கள், அந்த மரத்தில் உள்ள கிளைகள் மரத்தோடு ஒரு தொடர்பு இல்லை என்றால், மரத்தோடு இணைந்திருக்கவில்லை என்றால் அந்த கிளைகள் காய்ந்து போகும், வாடி போகும், சருகாகிவிடும், சல்லியாகிவிடும். அவற்றை நாம் எரிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த கிளைகள் மரத்தோடு இணைந்திருக்கவில்லை என்றால் அது உயிர்த்தன்மையை இழந்துவிடும், அது வெறும் விறகாக மாறிவிடும், அதனால் கனிதர இயலாது. எனவே நீங்கள் எப்படி இணைந்திருக்க வேண்டும்? ஒரு கொடியானது செடியோடு இணைந்திருக்கின்ற பொழுது எவ்வாறு உயிர்த்தன்மையோடு, பச்சையத்தோடு, பசுமையாக கனிதந்து இருக்கின்றதோ அவ்வாறே நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து கிறிஸ்தவம் என்கின்ற உயிர்த்தன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த வசனம் வழியாக, இந்த உருவகம் வழியாக இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். நாம் எவ்வாறு கிளைகளாக, உயிர்த்தன்மை உள்ள கிளைகளாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்க முடியும்? அவருடைய கட்டளைகள், 10 கட்டளைகளை அருமையாக நமக்கு செதுக்கி தந்திருக்கின்றார்.
இந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக கடைபிடிக்கின்ற பொழுது நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நல்ல கிளைகளாக இயேசு என்கின்ற திராட்சை செடியோடு இணைந்திருக்கின்றோம். எவ்வளவோ அழகிய மதிப்பீடுகளை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அந்த மதிப்பீடுகளை எல்லாம் நாம் உயிர்த்தன்மையோடு நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் அந்த திராட்சை செடி என்னும் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்காக நம்முடைய சுயநல இயல்புகளை களைந்துவிட்டு நம்மையே நாம் தியாகம் செய்து வாழுகின்ற பொழுது நாம் உண்மையான திராட்சை செடி என்னும் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம். நாம் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கும் பதில் கண்டுபிடித்து விட்டோம். இயேசுவில் நம்பமிக்க சகோதர சகோதரிகளே, மூன்றாவது கேள்வி, நாம் எதற்காக இணைந்திருக்க வேண்டும்? இணைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் நாம் இணைந்திருந்தோமே என்றால் அது ஒரு சுமையாகிவிடும். நாம் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் அதற்கு சரியாக நோக்கத்தை கண்டுபிடித்து விட்டோமே என்றால் அப்பொழுது அந்த நோக்கம் நமக்கு சரியான கனிகளை தந்துவிடும். எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் நாம் ஒரு இடத்தில் இருக்கின்றோம் அல்லது ஒரு வேலையை செய்கின்றோமே என்றால் அதனால் நிச்சயமாக கணிதர இயலாது. ஒரு எடுத்துக்காட்டை நாம் சற்று ஆய்ந்து பார்ப்போம். ஒருவன் ஒரு குழிக்குள் விழுந்து விடுகின்றான், ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்து விடுகின்றான். இன்னொரு மனிதன் மேலிருந்து அந்த மனிதனை தூக்கி விடுவதற்காக தன்னுடைய கைகளை தருகின்றான். அந்த கைகளை பற்றி பிடித்துவிட்டு அந்த மனிதன் குழிக்கு மேலே வந்து விடுகின்றான். அது ஒரு நல்ல செயல்தான். இந்த மனிதன் கரங்களை கொடுத்தது இந்த மனிதனை குழிக்குள்ளிருந்து மீண்டு மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அந்த மனிதனும் இந்த மனிதனுடைய கரங்களை பற்றி கொண்டது இந்த குழிக்குள்ளிருந்து மேலே வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் மேலே வந்த பிறகும் அதே கரங்களை பற்றி கொண்டு இருந்தால் இந்த மனிதனுக்கு, காப்பாற்றிய மனிதனுக்கு, காப்பாற்றப்பட்ட மனிதன் ஒரு சுமையாகவே இருப்பான். எப்பொழுது அந்த மனிதன் இந்த மனிதனை கரம் தாங்கி மேலே எடுத்து விடுகின்றானோ அப்பொழுதே அந்த மனிதன் அவனுடைய கரங்களை பிரித்துவிட்டு தானாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தானாக இன்னும் துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கரம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் இவனுடைய கரங்களை தான் பற்றி கொண்டிருப்பேன் என்று நினைத்தால் அது இவனுக்கு சுமையாகவே மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இறைமகன் இயேசு நமக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தான், தன்னையே இழந்தான், அவர் தன் உயிரை தந்தான். கிறிஸ்தவர்களாகிய நாமும் மற்றவர்களுக்காக நம்மையே இழக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் இன்னும் அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டு, அவருடைய கரங்களை பற்றி கொண்டு, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், தொடர்ந்து என்னுடைய வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நாம் அவரையே எல்லா தேவைகளுக்கும் பற்றி கொண்டிருந்தோமே என்றால் நம்முடைய வேலை என்ன? நாமும் கணிதர ஆரம்பிப்போம். நாமும் கிறிஸ்துவை போன்று பிற மனிதர்களுக்காக, நீதிக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சுமையாக இருக்க மாட்டோம். நாம் தாகத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு நம்மாலான உதவிகளை, தண்ணீரை, ஆடைகளை கொடுக்க முயற்சிப்போம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சுமையாக இருக்க மாட்டோம், கனியாக இருப்போம். நாம் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் இனம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து பார்ப்போம். அப்பொழுது நாம் சுமையான கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம், ஆனால் கனிதரக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்போம். கனிதர வேண்டும் என்பதற்காக நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த மூன்றாவது கேள்வி, எதற்காக இணைந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது எல்லாம் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நமக்கு சாத்தியமாம். ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இது எல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம். எப்படி சாத்தியம்? நம்முடைய புனிதை சிறுமலர் தெரேசா நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். இந்த புனிதை வரும் 24 வருடம் தான் வாழ்ந்தார். இவர் எல்லா மனிதர்களோடும் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, உண்மைதான். இவர் சமூக மக்களோடு, தன்னுடைய சபையை விட்டு வெளியே சென்று அனைத்து மக்களுக்கும் உதவி செய்து தன்னுடைய வாழ்வை தியாகமாக்கி கொண்டாரா? இல்லைதான். அவர் 4 சுவர்களுக்குள், தன்னுடைய சபைக்குள் தன்னை முடக்கி கொண்டார். ஆனால் அவர் அங்கே தனித்திருக்கவில்லை. அவர் 4 சுவர்களுக்குள் தன்னை முடக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றார், தன்னுடைய சபையினரோடு இணைந்திருக்கின்றார், தனக்கு வெளியே வாழக்கூடிய மனிதர்களோடு இணைந்திருந்தார். எப்படி? அவருடைய வாழ்க்கையிலே அவர் எழுதிய கடிதங்களை படித்து பாருங்கள், அவர் எவ்வாறு உலக மக்களோடு இணைந்திருந்தார் என்பது நமக்கு தெரியும்.
அவர் எழுதிய கவிதைகளை வாசித்து பாருங்கள். அவர் எத்தகைய ஞானத்தோடு தன்னுடைய சமூக அக்கறையோடு மற்ற மக்களோடு இணைந்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் எழுதிய சமூக நாடகங்களை வாசித்து பாருங்கள். அவருக்கு எப்படிப்பட்ட சமூக அக்கறை இந்த உலகத்திலே இருந்தது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அவர் இறைவனோடு முழு நேரமும் இணைந்திருக்கின்றார். தன்னுடைய ஜபத்தின் வழியாக, இறை வேண்டுதலின் வழியாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றார். அதனால்தான் வெறும் 24 வருடம் வாழ்ந்தாலும் அவரால் ஒரு புனிதையாக சிறு சிறு வழிகள் வழியாக தன்னுடைய மக்களோடு, தன்னுடைய சபையினரோடு, தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன்னுடைய உலகத்தோடு, தன்னுடைய சமூகத்தோடு கிறிஸ்துவோடு அவரால் இணைந்திருக்க முடிந்தது. இணைந்திருந்ததால் அவரால் கண்ணிதரக்கூடிய ஒரு புனிதையாக இயங்க முடிந்தது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாமும் இணைந்திருக்கின்றோம், உண்மைதான். நாம் இணைந்திருப்பதால் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், உண்மைதான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக நான் இணைந்திருக்கின்றேனா? அதனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றேனா? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வை சற்று ஆய்வு செய்து பாருங்கள். நாம் நம்முடைய பங்கு சமூகத்தோடு முதலில் இணைந்திருக்கின்றோமா? அல்லது பங்கிலே எனக்கு ஒரு பொறுப்பும் கிடைக்கவில்லை, எனக்கு பங்கு அருள் பணி பெறவில்லை, எந்த விதமான பொறுப்பும் கிடைக்கவில்லை என்று நான் என்னையே தனிமைப்படுத்தி கொண்டு நான் ஓரம் கட்டப்பட்டு ஒரு ஓரத்திலே என்னை முடக்கிக் கொள்கின்றேனா? அல்லது பக்த சபைகளில் இணைந்து என்னுடைய பக்தியை, என்னுடைய சிறு சிறு செயல்கள் வழியாக மக்களோடு இணைந்திருக்கின்றேனா? அல்லது இந்த பக்தியெல்லாம் எனக்கு படி அளக்காது என்று, என்னுடைய வேலை எனக்கு முக்கியம் என்று நான் என்னுடைய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு ஒதுங்கி நிற்கின்றேனா, தனித்திருக்கின்றேனா? நான் அன்பியங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளையும் என்னையே இணைத்துக் கொள்கின்றேனா? அல்லது அன்பியமா அது எதற்காக என்று அன்பியத்தின் வாசல் பக்கம் கூட மிதிக்காமல், அன்பியத்தின் காற்று கூட நம் மீது படாமல் நம்மையே தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்னும் குடும்பங்களில் நாம் எப்படி நம்மையே இணைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பெற்றோரோடு இணைந்து வாழ்கின்றோமா, இணைத்துக் கொள்கின்றோமா? அல்லது பெற்றோர் தன்னுடைய கடமையை முடித்து விட்டார்கள், நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்று தனித்திருக்கின்றேனா? நான் என்னுடைய அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கையோடு இணைந்திருக்கின்றேனா? அல்லது அவர்கள் எனது சுமையாகி விடுவார்கள், அவர்கள் என்னுடைய செல்வத்தை, சொத்துக்களை படைத்து விடுவார்கள் என்று நான் தனித்து வாழுகின்றேனாம்? நான் என்னுடைய அண்டை வீட்டாரோடு, பக்கத்து வீட்டாரோடு இணைந்திருக்கின்றேனா? அல்லது இணைந்திருந்தால் என்னுடைய சொத்திலே வழிகேட்டு வந்து விடுவார்கள் என்று அவர்களோடு நாம் தனித்திருக்கின்றோமா? நாம் இன்னும் கணவன் மனைவியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தும் அதை களைந்து இணைந்து வாழ முடிகின்றதா? அல்லது கருத்து வேறுபாடுகள் வந்தவுடன் விவாகரத்தை எனக்கு தரக்கூடிய பரிசு என்று நீதிமன்றத்தை தேடி தனித்து வாழ முயற்சிக்கின்றோமா? இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு வாழ்ந்தால் நாம் வெறும் கிளையாக இருக்கின்றோம், ஆனால் காய்ந்த கிளையாக இருக்கின்றோம். கிறிஸ்துவோடு இணையக்கூடிய உண்மையான திராட்சை செடியோடு இணைந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ கிளைகளாக இல்லை, கணிதரக்கூடிய கிளைகளாக இல்லை. எனவே இந்த விழாவை நாம் உண்மையாக கொண்டாட வேண்டுமே என்றால், பெருந்தொற்று காலத்திலும் நம்முடைய அருள் வாழ்வை மேம்படுத்த வேண்டுமே என்றால் நாம் இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரோடு இணைந்திருக்க வேண்டும், கணவன் மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும், மனைவி கணவனோடு இணைந்திருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இணைந்து வாழ வேண்டும், உறவுகளோடு, அண்டு வீட்டாரோடு இணைந்து வாழ வேண்டும், பங்கு சமூகத்தோடு, பங்கு தந்தையோடு, அன்பியத்தோடு, இன்னும் பக்த சபைகளோடு, எல்லாவற்றோடும் இணைந்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கணிதரக்கூடிய வாழ்வாக இருக்கும். பேரளவில் இணைந்திருக்கின்றோம், அதனால் பேரளவில் இயங்குகின்றோம் என்றல்லாமல், நாம் உண்மையாகவே உயிர் தன்மையாக கிறிஸ்துவில் இணைந்திருக்கின்றோம், அதனால் கிறிஸ்துவாகவே இயங்கி வருகின்றோம் என்று நம்மால் மார்தட்டி சொல்லலாம். எனவே இன்றைய கல்வாரி பலியிலே அதற்கான வரம் வேண்டி நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஏனெனில் நாம் இணைந்திருக்கின்றோம், அதனால்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகள் எண்ணங்களை எல்லாம் அறிந்த விண்ணக தந்தையிடம்
நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் விசுவாசத்தோடு எடுத்துச் சொல்லி வேண்டும். பாதம் சீர வேண்டும் நீச தந்தாய் அருள் என்னை தீர்த்த வேண்டும் திராட்சை செடி நானே என மொழிந்த இறைவா எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். பணிவாழ்வில் ஏற்படும் நெருக்கடி வேளைகளில் உம்மில் இணைந்து மன உறுதி பெற்று இறை அருளை அதிகமாக பெற்று இறைமக்களை நற்கனி கொடுக்கும் நன்மக்களாக மாற்றிட தேவையான உடல் உள்ள நலன்களை பொழிந்து காத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜபம் உந்தன் பாதம் சீர வேண்டும் நீச தந்தாய் உந்தன் அருள் என்னை தீர்த்த வேண்டும். சமூக பொறுப்புடன் இளைஞர் அனைவரும் வளர வேண்டுமென விரும்பும் இறைவா எம் இளைஞர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் மீது அன்பு கொண்டவர்களாகவும் பெற்றோர் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து பொது சொத்து மேல் கவனமும் பொறுப்புணர்வும் கொண்டவர்களாகவும் ஊழல் அடக்குமுறை சுரண்டல் போன்ற அநீதிகளுக்கு மாற்று சக்தியாகவும் எம் இளைஞர்கள் திகழ தேவையான ஆவியின் கொடைகளை நிறைவாக பொழிந்திடவும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து தினமும் கரம் பிடித்து வழிநடத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போல ஜெபம் உந்தன் பாதம் சீர வேண்டும் நீச தந்தாய் உந்தன் அருள் என்னை தீர்த்த வேண்டும். ஆற்றல் அளித்து பணி செய்யும் இறைவா எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படாத வகையிலான பொருளாதார கொள்கைகளும் அணுகுமுறைகளும் நிலைக்கத்தக்க மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி ஏழை எளிய மக்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் வறுமையில் வாடுவோர் மீது அன்பும் கரிசனையும் கொண்டு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல ஜெபம் உந்தன் பாதம் சீர வேண்டும் நீச தந்தாய் உந்தன் அருள் என்னை தீர்த்த வேண்டும். நம்பினோருக்கு வாழ்வை வழங்கும் இறைவா எம் பங்கிலுள்ள குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். இறை அனுபவத்தை கண்டுகொள்ளும் சிறந்த இடமாக ஒவ்வொரு குடும்பமும் திகழ்ந்திடவும் சுயநலத்தால் பிரிந்து வாழ்வோர் ஒன்றிணையவும் பொறுப்பற்றவர்களாக வாழும் பெற்றோர் பொறுப்புள்ளவர்களாக மாறிடவும் திசை மாறி போன பிள்ளைகள் நல்வழியை கண்டுகொண்டு வாழவும் உமது அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜபம் உந்தன் பாதம் சீர வேண்டும் நீச தந்தாய் உந்தன் அருள் என்னை தீர்த்த வேண்டும். எம்மை பாதுகாத்து வரும் பரம்பொருளை இறைவா
கொரோனா பெருந்தொற்றினால் இறந்த ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், இறைமக்கள், உலக மக்கள் அனைவருக்கும் ஆன்மைகளை பாற்றியையும் பிரிவால் வருந்துவோருக்கு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுத்திடவும், இப்பெருந்தொற்று உலகிலிருந்து அகலவும், பொருளாதார சரிவுகள் ஏற்றம் பெறவும், உலக மக்கள் வாழ்வில் வசந்தம் வீசவும் செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டும். இரக்கமுள்ள எங்கள் அன்பு தந்தி இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையுடன் உடம் எழுப்பி எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் தயவாய் ஏற்றருளும். நாங்கள், எங்கள் பங்கு சமூகமும், இந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைத்து இறை குடும்பங்களும் உம்மோடு இணைந்திருக்க நல்ல வரத்தை எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதன் வழியாகவும் உம்முடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வாக நாங்கள் வாழ்வாக்குகின்ற பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நல்ல மனநிலையை தந்தருளும். அதன் வழியாகவும் திருமகன் இயேசுவை போல மனிதநேய உணர்வுகளாலும் சமூக கரிசனையாலும் உந்தப்பட்டு இந்த சமூக மாற்றத்திற்காகவும் இறையாட்சிக்காகவும் உழைத்து கனி கொடுக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக திகழ, நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரந்தருள். குறிப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய எங்களுடைய இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்தருள். அவர்கள் உம்மோடு இன்னும் அதிகமாக இணைந்திருக்கவும் சமூக கரிசனையும் பிறநல பணிகளிலும் தங்களை இணைத்து இந்த சமூகத்திற்கு கனி கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கும் இறையாட்சிக்கான கருவிகளாக திகழ்வதற்கும் தேவையான வரத்தை தந்தவர்களை வழிநடத்தியருள். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மெய்மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினை இணைந்து தந்திடுவோ, ஈடில்லாத பலியினை இணைந்து தந்திடுவோ. திராட்சை கொடியின் கிளையை போல, திராட்சை கொடியின் கிளையை போல மிகுந்த பலன் தருவோ. பலியினை இணைந்து தந்திடுவோ. Thank you.
கோதுமை இன்று இறைவன் பலியாய் ஆனதே பலியில் இணைந்திடுவோ நாமும் அடிந்திட நாளும் உயர்ந்திட பலியில் இணைந்திடுவோ இந்த பலியில் இணைந்திடுவோ ஈடில்லாத பலியினை இணைந்து தந்திடுவோ மரங்களும் இன்று மடுவில் செடியாய் ஆனதே மலையில் வாழ்ந்திடும் மரங்களும் இன்று மடுவில் செடியாய் ஆனதே கொடியில் குலுங்கிடும் திராட்சை கனிகள் புனிதம் நிறைந்திடுமே கொடியில் குலுங்கிடும் திராட்சை சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தூய திரசாவில் விளங்கிய மதியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரியமை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேர்பலன்கள் உமக்கு வந்தனவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ.
அற்புத செயல் இதுவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் தூய மரபின உமக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமை நாங்கள் இப்பொழுது அடைமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க திருவுளமானா மேலும் இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு நீரங்களை அழைத்ததா நாங்கள் உமது மகிமையை என்றும் எடுத்துரைக்கவும் செய்தருளினி ஆகவே நாங்கள் வானக தூதர் தூயவர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவ்வண்ணமே உணவருந்தியவின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைக்கூறும் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்று மக்கு ஒழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மைத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் திரு தூதரக நிர்வாகி ஆண்டனி பாப்புசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் தந்தையே இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற வேண்டுதல் பலியாக ஒப்புக்கொடுக்கின்ற ஜோஸ் பேட்ரிஸ் குடும்பத்தினர் அந்தோணிமுத்து சொர்ண காந்திமதி குடும்பத்தினர் அனிஷா கார்சியா ரயன் ஆண்டனி குடும்பத்தினர் அலெக்சாண்டர் ஜெலாஸ்டின் ஆலஸ் ஜோஸ் அமுதா ஆஸ்டின் ராஜ் ஆட்வின் ரெஜின் குடும்பத்தினர் ஜெயசேகர் ஆண்ட்லெட் சோஃபியா குடும்பத்தினர் பங்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இளையோர் இயக்க ஆண்கள் பெண்கள் குழுவினர் இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்க ஆண்கள் பெண்கள் குழுவினர் ஆகிய அத்தனை பேரையும் நீர் நினைவு கூர்ந்து இவர்களுக்கு அருளுக்கு மேல் அருள் பொரிய உம்மை வேண்டுகின்றோம் இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி அருளும் தந்தையே நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ராயப்பன் நாடார் ரெஜினம்மாள் மேரி கிறிஸ்டின் அம்மாள் தங்கராஜ் செல்வராஜ் மிக்கேல் அந்தோணி சவரியாயி சக்கரியாஸ் ஞான பிரகாசி ஜான் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவரது கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இன்று நாங்கள் மகிழ்வுடன் விழா கொண்டாடும் புனித குழந்தை இயேசுவின் தெரேசா இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. படைப்பின் இறைவா போற்றி உலகின் பாவங்களை போக்க வந்த இறை மகனே போற்றி திருச்சபையை வழி நடத்தும் தூய ஆவி போற்றி எங்களுக்கு ஆன்ம உணவளித்து உறவை வளர்த்து எங்களை ஒன்றிணைக்கும் உம் அன்பே போற்றி போற்றி உயிரளிக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை உயிரளிக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை ஒளி வீசும் தீபம் தந்து ஒளி வீசும் தீபம் தந்து வணங்குகிறோ ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை மனம் வீசும் மலர்தூவி மனம் வீசும் மலர்தூவி வணங்குகிறோ ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை மனம் கமழும் தூபம் தந்து மனம் கமழும் தூபம் தந்து வணங்குகிறோ உயிரளிக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை உறவை வளர்க்கும் உணவே வாழ்த்துகிறோம் உம்மை தீபம் தந்து மலர்தூவி தூபம் தந்து வணங்குகிறோ. இறை மகனேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெயர் உமது வருக உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதேயும் தீமையில் இருந்து தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கம் வைத்தருளும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவன் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆதார ஒளியாக ஆன்மாவின் விழியாக நீ போதும் என் இயேசுவே. சுமை நீக்கும் துணையாக வலி போக்கும் இணைவாக நீ போதும் என் இயேசுவே. ஆதார ஒளியாக ஆன்மாவின் விழியாக நீ போதும் என் இயேசுவே. சுமை நீக்கும் துணையாக வலி போக்கும் இணைவாக நீ போதும் என் இயேசுவே. மனசாண்டின் குரலாக மனவீட்டின் சுடராக மனசாண்டின் குரலாக மனவீட்டின் சுடராக மண் வாழ்வின் வளமாக விண் வாழ்வின் வழியாக நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதும் என் இயேசுவே. நிலையாத உறவாக பகையாகி போனாலும் நீ போதும் என் இயேசுவே. எனை தாங்கும் தாய் தந்தை பழி தன்னை வெறுத்தாலும் நீ போதும் என் இயேசுவே. துணை தந்த உறவெல்லாம் பகையாகி போனாலும் நீ போதும் என் இயேசுவே. என்னை காக்கும் மரணாக என்னை தாங்கும் கரமாக என்னை காக்கும் மரணாக என்னை தாங்கும் கரமாக என்னை தேற்றும் குரலாக என்னை மீட்கும் இறையாக நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதுமே நீ போதும் என் இயேசுவே. நிலையான உறவாகவே நீ போதும் என் இயேசுவே. நிலையான உறவாகவே நீ என் சொந்தம் வாழ்வின் பந்தம் நீங்காது உடன் வாழவே. நீ போதுமே 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 Thank you.
இயேசுவே நலம் தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலம் தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலம் தாரும் நல்ல இயேசுவே கரம்பிடித்து வழிநடத்தும் இறைவா எம் பங்கு இளைஞர்களை உமது அருள்கரத்தால் தாங்கி அனுதினமும் காத்து வந்த செயலுக்காகவும் எங்கள் சிந்தனை செயல் சொல் அனைத்திலும் இறை உறவிலும் இறை உணர்விலும் வளர செய்த உமது கிருபைக்காகவும் இந்நாள் வரை கரம்பிடித்து வழிநடத்திய செயலுக்காகவும் வரும் நாட்களில் உம் அருட்கரம் வழிநடத்தும் செயலுக்காகவும் மனம் நிறைந்த நன்றியை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் புகழ்ந்தெழுத்துங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நன்றிப்பன் இசைத்தது போல எங்கள் பங்கு சமூகத்தை ஆசீர்வதித்து உம் அருள் காவலில் வைத்து பாதுகாத்த செயலுக்காகவும் திருவிழா திருப்பலி அருளறை வழியாக எங்களை இறை அன்பில் வளரச் செய்யும் கிருபைக்காகவும் எம் நன்றி பூக்களை உம் அருள்கரம் அர்ப்பணிக்கின்றோம். நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே மக்களின் துன்பங்களை துடைக்கும் இறைவா உலக மக்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அனுதினமும் உம் அன்பின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி காத்து வரும் செயலுக்காக இறைவா எம் நம் நன்றியை மகிழ்ச்சியுடன் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே நன்றி 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 இயேசுவே நலந்தாரும் நல்ல இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்ப விழாவின் எட்டாம் நாளாகி இன்று திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் வேங்கோடு வட்டார முதல்வர் காஞ்சாம்புரம் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் பெஞ்சமின் அவர்கள், என்னுடைய இனிய நண்பர், நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தமைக்காக பங்கு மக்கள் பங்கு பேரவினர் சார்பாக இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுனுடைய நானே வாக்கியங்கள் ஏழு, அந்த ஏழுகளுள் ஒன்றுதான் உண்மையான திராட்சை செடி நானே. இந்த தலைப்பை சரியாக புரிந்து தெளிந்த சிந்தனையோடு நீரோடை போல கருத்துக்களை முன்வைத்தவர்கள்
அருள் தந்தை எல் அலோசியஸ் அவர்கள் பாகோடு பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் மிக மிக தெளிவாக பலாப்பழத்திலிருந்து தேன் சொட்டுகிற சுளைகளை எடுத்து வைத்தது போல மெய்யியல் கருத்துக்களை இறையியல் கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் எடுத்து வைத்தார்கள். ஏன், யாரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், எப்படி நாம் இணைந்திருக்க வேண்டும், எதற்காக நாம் இணைந்திருக்க வேண்டும், மிக அழகாக நமக்கு கற்றுத்தந்தார்கள். என்னுடைய இதய தடாகத்தில் எழுந்துள்ள நன்றி உணர்வை அவர்களுக்கு பங்கு மக்கள் பங்கு பேரினர் சார்பாக தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய விழாவினை சிறப்பித்தவர்கள் மறைமாவட்ட இளையோர் இயக்கத்தினர், இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கத்தினர். நம்முடைய பங்கில் வேகத்தோடும் விவேகத்தோடும் துடிப்புடனும் செயல்படுகிற இருபால் இளையோர், இருபால் மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்கும் என் அகம் நிறைந்த நன்றியை முகமலர்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வருகை பவனி காணிக்கை பவனி மூலம் நிறைகுடமாக விளங்கும் தங்களுடைய இதயத்தை திறந்து காட்டியவர்கள் 16, 17வது அன்பியத்தார். அத்தனை பேருக்கும் நம் ஒவ்வொருவருடைய சார்பில் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினத்தை நாளைய திருவிழாவை சிறப்பிக்க இருப்பவர்கள் நம்முடைய பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தன்னிகரில்லா இயக்கம், தன்னிகரில்லா சங்கம், கத்தோலிக்க சங்கத்தினர். நாளைய தினம் காணிக்கை பவனியில் வருகை பவனியில் பங்கெடுக்க இருப்பவர்கள் 18, 19வது அன்பியத்தார். அன்பார்ந்தவர்களே, புதன்கிழமை காணிக்கை பவனியில் பங்கெடுப்பதற்கு நம்முடைய நோட்டீஸில் யாரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் எல்லா அன்பியத்தாரும் அந்த 10வது நாள் விழாவின் போது காணிக்கை பவனியில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வெள்ளி சனி ஞாயிறு நீங்களாக இருக்கிற நாட்களில் சற்று தளர்த்தப்பட்ட தடைதான் என்பதை நாம் அறிவோம். எனவே எல்லோரும் நீங்கள் இந்த திருவிழாவிற்கு வருகை தருமாறு பங்கு மக்கள், உறவினர்கள், பக்தர்கள், நண்பர்கள் அனைவரும் திருவிழாவிற்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய திருவிழா சிறப்பான முறையில் அமைய வரி பாக்கிகள் தாராள நன்கொடைகளை நீங்கள் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் மாலையில் இரணியல் நம்முடைய கிளைப்பங்கில் திருப்பலி நடைபெறாது. மறுநாள் பண்டார விலையில் திருப்பலி நடைபெறாது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தனை பேரும் நம்முடைய தாய் பங்கு திருவிழாவிற்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இணைய வழியில் நாம் அனைத்து நிகழ்வுகளையும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய முதல் நாள் திருப்பலியை பார்த்தவர்கள் 3134 பேர். நீங்கள் எல்லோருமே இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 5000 பேராவது நம்முடைய இணையதளத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்பது நமது விருப்பம். இதனை மிக அழகான முறையில் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற டெக்கிஸ் குழுவினருக்கு எப்போதுமே நம்முடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய தெரசா தம்மையும் அக்கற்பணித்து எல்லாரும் அது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரிய செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வழி புனித சிறுமலரி இறை மக்கள் நாங்கள் வாழ்த்துகின்றோம் புனித வாழிய வீ மலரி இறை மக்கள் நாங்கள் வாழ்த்துகின்றோம் புனித வாழியவே. அழைத்து வந்தார் எங்களையின் முகத்தால் என்றும் இறையிடம் அழைத்து வந்தார். நல்லுடல் நல்லான்மா என நாளுமே உழைத்து வந்தார். இனியவழி புனித சிறுமலரி இறை மக்கள் நாங்கள் வாழ்த்துகின்றோம் புனித வாழியவே. இறை மகன் இயேசுவின் இனியவழி புனித சிறுமலரி இறை மக்கள் நாங்கள் வாழ்த்துகின்றோம் புனித
பரிசுத்த நற்கருணைக்கு
தேசையும் நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.